வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் 7-8 காலக்கணிதம் அப்படின்ற சிஜில் தான் பார்க்கப்படுது. யார் எழுதினது அப்படின்னா கண்ணதாசன், சரிங்களா? அவர் வந்து முக்காலம் உணர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சு. கண்ணதாசன் வந்து அவருக்கு கண் இருக்கிறதுனால முக்காலமும் அவருக்கு தெரியும், சரிங்களா? கண்ணதாசன் அதான் காலக்கணிதம், சரிங்க? காலத்தையே வந்து கணக்கு பண்ணி வச்சிருந்தார் அவர். கவிஞன் என்பவன் யார், அவன் குணம் என்ன, அவன் பணி என்ன, மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதியாக தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் அப்படின்றாங்க. ஓகே, இந்த கவிதை பார்ப்போம். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருபட பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகையுடைய தெய்வம், பொன்னினும் விலைமுகு பொருள் என செல்வம், புவியில் நானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமுகு பொருள் என செல்வம், இவை சரி என்றால் ஏம்புவதன் தொழில், இவை தவறு என்றால் எதிர்ப்பதன் வேலை, இவை சரி என்றால் ஏம்புவதன் தொழில், இவை தவறு என்றால் எதிர்ப்பதன் வேலை. சரின்னா அது வந்து ஏம்புவாராம், தவறு அப்படின்னா அது வந்து எதிர்ப்பாராம், சரிங்களா? ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை, சரிங்களா? ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும், ஆக்கல் கொடுக்கிறது அழிக்கிறது, இது எல்லாமே வந்து அவனும் யானும் அறிந்தவை, நீங்க தெரிஞ்சுங்க அறிக அப்படின்றாங்க. செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், செல்வாந்தருடைய அதாவது செல்வமிக்கும் கையில் வந்து சிறைப்பட மாட்டாராம், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டாராம், பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், பாசம் மிகுந்தேன் பற்றும் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயிர் பிறர் உன்னை தருவேன், இல்லாயின் என் யமர் இல்லம் தடுவேன், சரிங்களா? உண்டாயிர் பிறர் உன்னை தருவேன், இல்லாயிர் யமர் இல்லம் தட்டுவேன் அப்படின்றாங்க. கையில் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய இல்லம் தட்டுவாங்களாம், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, வண்டா எழுந்து மலர்களின் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன், வண்டா எழுந்து மலர் மேல போய் அமர்வாங்களாம், கிடைக்கக்கூடிய தேன் வந்து ஊர்புற தருவாங்களாம், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்ல தனசில சொல்லிட முனைவேன், அதாவது பண்டோர் கம்பன், சரிங்களா? பண்டோர் கம்பன் பாரதிதாசன் இவங்கெல்லாம் சொல்லாது ஒரு சிலது இவர் சொல்ல முனைவேன் அப்படின்றாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரி காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. புகழ்ந்தா என் உடல் வந்து புல்லரிக்காதான், இகழ்ந்தால் என் மனம் செத்து போயிட மாட்டாங்களாம், சரிங்களா? பலமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, சரிங்களா? ஒரு பலமான கவிதைகள் வாக்கும் அது எல்லாமே வந்து அவன் சொல்றதுக்கு ஒன்று வாக்கு மூலம் இறந்த பின்னாலே எழுதுங்க தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. கல்லாய் மரமாய் காடுமேடாக கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறா திருக்கையன் வனவிலங்கல்லன், சரிங்களா? மாற்றம் எனது மானிட தத்துவம், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வை தீமை எவ்வை நன்மை என்பதறிந்து ஏகுமேன் சாலை, எந்த எது வந்து நல்லது எது கெட்டது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நடக்குமா, சரிங்களா? தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், இதுக்காக வாய்ப்பு இருக்குதுங்க, சரிங்களா? தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். எதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு கால கணிதம், அவர் வந்து ஒரு கால கணிதன். அவர் கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. சரிங்களா, ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், திட்டுறவங்க திட்டுட்டோம், அதை பத்தியெல்லாம் இது வந்து அந்த உடம்பு வந்து எதை பத்தி ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் முறை பொதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்றாங்க. நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு, நான் சொல்றதுதான் நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி பாட்டு முடிகிறாரு கவிஞர் கண்ணதாசன். உண்மையாலே வந்து ஒரு நல்ல ஒரு அடிகளெல்லாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, மாற்றம் எமது மாநில தத்துவம், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் சட்டம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி, இதுல இருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்தது நூல்வெளி பத்தி பார்ப்போம். கால கணிதம் எனும் இடம் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசனுடைய பெயர் என்ன? முத்தையா. சரிங்களா, இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் தான் இவர் பிறந்தாராம். இவரது பெற்றோர் வந்து பார்த்தோன்னா சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார். இவர் வந்து 1949 கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரானார். திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யலை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தார் அப்படின்னாங்க. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பா இவங்க வந்து தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்தாங்கன்னா இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, காலாங்கா திருமணமே என்ற பாடல் தான் வந்து இவர் ஃபர்ஸ்ட் எழுதின பாட்டு. சேரமான் காதலிக்கு வந்து இவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். சரிங்களா, இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞரா இருந்தது கண்ணதாசன் ஒண்ணு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் யாருன்னா ராமலிங்காரார். சரிங்களா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்காரம். ராமலிங்காரம் தமிழக அரசின் அரசவை கவிஞரா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, கண்ணதாசன் பாடல்கள் வந்து நம்ம பொதுவா பார்த்தோம்னாவே பாத்தீங்கன்னா எத்தனை சிறிய தலையினிலே எத்தனை பெரிய துன்பங்கள் எல்லாம் இருக்குது, இது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப யோசித்து பாடியிருப்பாரு. சரி, ஓகே காய்ச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி தகவல கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.